हलो फ्रेंड्स वेलकम टू ब्लूम किचन तमिल वीडियो नाल विधान सैंडविच एपी से पाकपर फर्स्ट ना पाकपो मसाला चीज सैंडविच नम कुनिंग टाइम सूमा स्नासावो इतमी से रोम इंट्रस्टा ये नम्बर वीटल हेल्तिया से इसको पेन हीट पड़े रेपून आयिले हीट आन सीरक अर स्पून पच मिगटा परीजद वंगय अर कपड़े नरक वंगय ना वतको इंजीपू विपून कैरट और कैरट पुड़े नरक पीनस और अंजु पुड़े नरक ना वतो इर स्पून रोम वदंगी वेग वा कुछ ते ऊतीटा होद वेगाम क्रंची टेस्टा सैंडविच सापड़ कुंदमी काय से रोम इंट्रस्टा काय वंद मिग तू अर स्पून गरम मसाला अर स्पून एलती ना और सर कल इेग वे मूँ मीडियम सैज उ मसिच सेतुक ना सीवी एड़े को अड़प पड़ा रे ब्रेड सैजक और सैडल तक ना अ्ले पड़ी फुला स्प्रेड पड़े ईवन तिन्न स्प्रेड पड़ना रोम तिका स्प्रेड पड़ा अद मेल नम्बर से वेज मसाला ईक्वल स्प्रेड पड़ा मेल चीस ना ग्रेट पड़ी के तुवील चीस नमुके अंदर कुंदी लाइक पड़ी अधिकम सापा अधिकम सेक इन पकमों केचप फुला अ्ले पड़ा अभी चीस मेल वेटान फोर्स को तवा हीट पड़ी ने टोस्ट पड़ी के मेल लाइट चिल्ली फ्लेक्स ने अ्ले पड़े ना लाइट और प्रश् को अब ना इवा तिरपी रे सैम ना गोलन ब्रउन वर अल्वक वजटा और प्स्प ना फिट आ नम्मोड मसाला वेज सैंडविच रेडी आयिडुच्चु रोम सीक्रमा कुछ वेजिटेबल्स इतमी एड़क्रे रोम लाइक पड़ी एपा इन एव्वल चीसिया अब कुछ चीसिया रोम पिड़ी एपड़ी पांग नम्बर चीस अधिकम सेक इन रोम ना वो रेडव नम्बर पाकपो आलू वेज सैंडविच कारम इनिपा पुलिपा एल टेस्ट कल आलू टेस्ट रोम सूपर इस पेन हीट पड़े रेपून आयिल आयिल हीट आन सीरक और स्पून नरक वंगयू पुड़े नरक सेक एवलो फा सापड़ो अव फा सापा वदंगी गोलन कलर से इंजीपू और स्पून सेक इला ना कल लाइट पच वसन पोद मंज तूल कल स्पून कलंर वंगयत ना सर मंज मंज तू इेग वर्क मूणु मसिचद वंगयम पच मिग मंज तू सर ना और सर कल विटरल चिल्ली फ्लेक्स अर स्पून कारत कार अधिकमू सेक गरम मसाला अर स्पून चाट मसाला अर स्पून चाट मसाला पड़ना और ना टेस्ट को देवन उ सेक उ से ना और सर ना कल विटरल को किर कलर अड़प आफ पड़ा
ஆல் மசால் உள்ளிருக்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெண்டு ப்ரெட் எடுத்துக்கலாம். சாண்ட்விச் ப்ரெட்டை ப்ரிஃபர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீன் சட்னி இது, இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ரொம்ப சிம்பிள், இது ஃப்ரெஷ்ஷாகவே கொத்தமல்லி இறக்கிறதுனால அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே சீஸை நல்லாவே துருவிக்கலாம். நமக்கு தேவையான அளவு துருவி விட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையான சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அது மேலே நம்ம பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு இல்லையா, ஆளு மசாலா, அதை ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். திக்காகவே அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே திரும்பவும் அது மேலேயும் சீஸை அப்ளை பண்ணிடலாம். லேயர் லேயராக இருக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சீஸ் எடுத்துக்கிறப்ப. இப்போ இன்னொரு ப்ரெட் இருக்குது பார்த்திங்கன்னா, இதோட ஒரு சைடில் தக்காளி கெச்சப்பை அப்ளை பண்ணிடலாம். முன்னாடி வச்ச க்ரீன் சட்னி காரம் புளிப்பாக இருக்கும், இது நல்லா இனிப்பும் ஒரு புளிப்பு டேஸ்ட்லேயும் இருக்கும். இதை ஃபுல்லாகவே நல்லா தின்னாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கெல்லாம் இல்லை, சன்னமாக ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது மேலே வச்சு லைட்டாக ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மேலே பட்டர் அப்ளை பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நமக்கு டோஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ணியாச்சு. மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு பேனில் பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சாண்ட்விச்சஸ் அதில் எடுத்து வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைனா ப்ரெட் சீக்கிரமாக கலர் மாறிடும். மீடியம் ஃப்ளேம் வந்தால் கரெக்டாக வேகும். இங்கே கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு நல்லா. இப்போ இதை நான் கட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். டபுள் கலருக்கு ட்ரிப்புள் கலரில் குழந்தைங்க கலர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாக எடுத்துப்பாங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக க்ரீனி எல்லோ ரெட் எல்லாம் கலந்துருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆலு வெஜ் சாண்ட்விச். மூணாவது நம்ம பார்க்க போகிறது வெஜ் சீஸ் சாண்ட்விச். இது நம்ம ஆனியன் டொமேட்டோ இது எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இது செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இல்லை, ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி செய்கிறது எப்படின்னு முன்னாடி இதில் சொல்லலை பார்த்திங்கன்னா, இதில் சொல்கிறேன். பச்சை மிளகாய் ஒன்று, உப்பு கொஞ்சம் தேவைக்கு, பூண்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரும். இதுதான் க்ரீன் சட்னி ப்ரொசீஜர், வேறு எதுவும் அதில் இல்லை. இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் க்ரீன் சட்னியை நல்லா அப்ளை பண்ணிடலாம். நம்ம கொஞ்சமாக அரைச்சதுனால இவ்வளோ தண்ணியாக இருக்குது. நம்ம நிறைய கொத்தமல்லி யூஸ் பண்ணி அரைக்கணுன்றப்ப நல்லா திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும். இது மேலே சீஸை ஃபுல்லாகவே துருவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறப்ப அதை ரிச்சு கால்சியம் இருக்குது கொத்தமல்லியில். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சமாக வெங்காயம், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம், பொடியை நறுக்கின வெங்காயம், அடுத்து பொடியை நறுக்கின தக்காளி, ஒரு நடு சென்டரில். நம்ம கட் பண்ணுறப்ப ஈக்குவலாக இருக்கும், பார்க்கவும் கலரிங் நல்லா இருக்கும். திருப்பி கொஞ்சம் வெங்காயம் லேயர் லேயராக போடுறப்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக அது. திருப்பி மேலே சீஸ் இது பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட் ஸ்லைஸில் ஒரு சைடு இன்னொரு சைடு ப்ரெட் ஸ்லைஸை தக்காளி கெச்சப்பை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடலாம். இவங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இன்னொரு சைட் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். பட்டர் அப்ளை பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்ப மைல்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரெட் கலர் இருக்க பக்கம் இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணிப்போம். ஏன்னா உள்ள காய்கறி சீஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, கரெக்டாக எல்லாமே பைண்ட் ஆகிறதுக்காக பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வெண்ணெய், வெண்ணெய் மெல்ட் ஆனதும் இந்த ப்ரெட் எடுத்து அதை வச்சிடலாம். நல்லா டோஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டர் இருக்க பக்கம் மேலே வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக திருப்பி போகிறப்ப டோஸ்ட் ஆயிரும். திருப்பி போட்டாச்சு. இங்கே பாருங்கள் லைட்காக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம எதுனாலும் திருப்பி போடுறப்ப லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும்.
ஜென்டிலாக ப்ரெஸ் கொடுத்தா நல்லாவே இருக்கும். இது நல்லா பைண்ட் ஆகிடும் சாண்ட்விச். இங்கே பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, வாசனை செமையாக இருக்குது. கெச்சப் கூட சாப்பிட்றப்ப சாண்ட்விச் ரொம்ப நல்லாயிருக்கும், மைனஸ் வச்சும் சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாக நம்ம வச்சுருக்கோம், எதையும் குக் பண்ணாமல் வெங்காயம் தக்காளி அப்படியே பச்சையாக வச்சுருக்கோம். கேப்சிகம் இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் சீஸியாக நம்மளோட வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக. நாலாவது நம்ம பார்க்க போகிறது கார்லிக் சீஸ் சாண்ட்விச். பூண்டை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்ப உள்ளே எடுத்துப்பாங்க, பூண்டு இம்யூனிட்டி பவர் அதிகமாக கொடுக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸை கொடுக்குறப்ப குழந்தைங்க ஹெல்த்தான ஃபுட்ஸை ஈஸியாக எடுத்துப்பாங்க. இது செய்கிறதுக்கு பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் பூண்டு பேஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம், ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 20 பூண்டு பல்கிட்ட போட்டு அரைச்சிக்கலாம். இதில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை, பட்டர் 50 கிராம், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்றப்பில். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டராக இருந்தால் ஈஸியாக மெல்ட் ஆகி எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உப்பு ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணிடலாம். பிரெட் ஸ்லைசஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ஜாம்லாம் எப்படி அப்ளை பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு, ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடலாம். நல்லா திக்காகவே அப்ளை பண்ணிக்கலாம், கார்லிக் பட்டர் தானே இது, அதனால் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டோடைய சைட்லேயும் அப்ளை பண்ணிவிடுவோம். சீஸை இது மேலே லைட்டாக கிரீட் பண்ணிக்கலாம். நிறையவே சீஸ் இதுக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இதுக்கு ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சீஸை. 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்காக, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் காரத்துக்காக பச்சை மிளகாய். நம்மகிட்ட ஆலிவ்ஸ் அந்த மாதிரி இருந்தால் ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யறதுனா நம்ம ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணலாம், மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ். அந்த ப்ரெட் எடுத்து இது மேலே வச்சுட்டு அப்ளை பண்ண மேலே இருக்கணும். பேனை ஹீட் பண்ணி பட்டர் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் மாறிட்டு லைட்டாக திரி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுவோம், ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரி நீட் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸாக கட் பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. பூண்டு வேண்டான்னு சொல்கிறீங்க குழந்தைங்க கூட இந்த சில்லி கார்லிக்ஸை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ப்ரெட்ல ஸ்லைசஸை. பாருங்க எப்படி இருக்குன்னு, கார்லிக் ஸ்மெல்லோட பட்டர் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.